Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான எஃபெக்டிவான புரோட்டீன் ஹேர் மாஸ்க். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. செய்முறை: ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பவுல்ல 4 டேபிள்ஸ்பூன் பாசி பயிறு போட்டுக்கிறேன். அடுத்ததான் நான் வந்து சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் 6 டேபிள்ஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ இந்த பாசிப்பயிறு வந்து இந்த கஞ்சி தண்ணியில் ஃபுல்லாக சோக் ஆகணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சு மூடிடுங்க. நீங்கள் ஒருவேளை நெக்ஸ்ட் டே மார்னிங் போடுறதா இருந்தால் இந்த அரிசி தண்ணியில் வந்து பாசிப்பயிரை முந்தின நாள் நைட்டே ஊற வைக்கணும். ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும் போது இது இந்த மாதிரி தான் நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து கொய்யா இலை. கொய்யா இலையில விட்டமின் பியும் சியும் இருக்கிறனால நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸை நரிஷ் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டாக்கும். அது மட்டும் இல்லைங்க, கொய்யா இலையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஃபைட் பண்ணி ஹேர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி கொய்யா இலையில் இருக்க லைகோபீன் வந்து நம்ம ஹேரை சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது மட்டும் இல்லைங்க, கொய்யா இலையில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த கொய்யா இலையை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம கொய்யா இலை சேர்க்கும் போது நரம்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு லீவ்ஸை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொய்யா இலை வந்து மொத்தம் 10 to 15 லீவ் சேர்க்குறேன். பாருங்கள், நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு லீவ்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், அரைச்சது இப்படி தாங்க இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்கள் ஹேர்லையும் ஸ்கேல்ப்லையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஹேரில் இந்த பேக் அப்ளை பண்ணக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் நார்மலாக இந்த பேக் அப்ளை பண்ணக்கப்புறம் ஷாம்பு போடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஷாம்பு போடணும்னு நினச்சிங்கன்னா மைல்ட் ஷாம்புவை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஹெர்பல் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் மாஸ்க் வந்து உங்கள் ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டாக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கு வந்து ட்ரிப்பிள் ஹேர் மாஸ்க்னு இன்னொரு பேரும் இருக்குது. அது ஏன்னா இது நம்ம ஹேர் க்ரோத்தை 3 times ஃபாஸ்டாக்குங்க. ஸோ நீங்களும் இந்த எஃபெக்டிவான ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம எஃபெக்டிவான சூப்பர் ஈஸி ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.